வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் நெட்ஒர்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் என்ன பார்த்தீங்கன்னா CCS 365. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றது தான், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிறதா தான் நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் படிக்கணும். நம்ம கொடுக்குறதுலேயே நீங்கள் வந்து சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி, அதாவது மூணு கொஸ்டின் கொடுத்தா ரெண்டு கொஸ்டின் படிக்கிறது அந்தமாதிரி படிக்கிறதா தான் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் அந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம கொடுக்குற டாபிக் எல்லாம் படிக்கிறதுனால மட்டும் நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது, அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா பாஸ் ஆகிடலாம், மட்டும் நீங்கள் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது எல்லாமே யூனிட் 1-5 எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். இப்போ சப் டாபிக்ஸ்னால் எதை மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாபிக் நான் சொல்கிறேன்னா அந்த டாபிக் கம்ப்ளீட்டாக படிக்கிறது தான் நம்ம சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி எல்லாம் படிக்கிறது அர்த்தம். அதாவது அந்த டாப்பிக்கில் இருக்கிற டெஃபினிஷனு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸு, அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸு, ப்ரோக்ராம்ஸு, அதுக்கப்புறம் டயக்ராமு, அந்தமாரி என்னென்ன அந்த டாப்பிக்கில் என்ன இருந்தாலும் இனி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கணும் சரிங்களா. அதான் உங்களுக்கு சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறது அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரே டாபிக் தான், SDN ஆர்கிடெக்சர். அது கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். SDN டேட்டா பிளேனு, கண்ட்ரோல் பிளேனு, அப்ளிகேஷன் பிளேன், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் சரிங்களா. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இதுதான், நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுத்த முன்னாடி நம்மளுக்கு வந்து 2 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் 2 மார்க்ஸு நம்ம சொல்கிறதுல கவர் ஆயிரும். 70%னா உங்களுக்கு ஒரு 7 2 மார்க்கு நம்ம கொடுக்குற டாபிக்ஸ்லேயே நீங்கள் எழுதிடலாம். மீதி ஒரு 3 2 மார்க், அதாவது 30% ஆஃப் 2 மார்க்ஸ் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டர்னல் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு சில 2 மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எதாவது இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் மீதி 3-2 மார்க்ஸையும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மீதி 30% ஆஃப் 2 மார்க்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது நம்ம கொடுக்குற டாப்பிக்கே தெளிவாக படித்தாலே போதும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஃப்ளோ ப்ரோட்டோக்கால், கண்ட்ரோல் பிளேன் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு 2 டாபிக்ஸு, உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு பவுண்ட் இன்டர்ஃபேஸு, சாரி நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸு, நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸ், சவுத் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் சரிங்களா. இந்த ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SDN அப்ளிகேஷன் பிளேன் ஆர்கிடெக்சர், டிராஃபிக் இன்ஜினியரிங், அதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சரிங்களா. அதுக்கப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெட்ஒர்க் வர்ச்சுவலைசேஷன், அதில் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் லேனு, அப்புறம் ஓப்பன் ஃப்ளோ VLAN சப்போர்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலைஸ்டு நெட்ஒர்க் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் NFV மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன், இதில் தான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸு. யூனிட் 1-5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.